ஹே காய்ஸ், என் பேர் புஷ்பராஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் எப்பயாவது தனிமையாக இருந்திருக்கீங்களா அண்டு எப்பயாவது யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு தவறு பண்ணணும்னு தோணும், அதேமாரி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற தாட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனிமையை நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த சில பாயிண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த தனிமையிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட்டு, எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது, வாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கலாம். ஸோ தனிமையாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு புக்கு படித்தீங்கன்னா அந்த புக்குக்குள்ளே நீங்கள் மூழ்கி உங்களோட தனிமையை வந்து மறந்துடுவீங்க, அதனால் புக்கு படிக்க ஆரம்பிங்க. அதுக்கடுத்து வீட்டை விட்டு வெளியே வரலாம். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்தால் தான் தனிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ வீட்டை விட்டு கொஞ்சம் பால்கனிலேயோ கொஞ்சம் மேலே டெரஸ்லேயோ போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தனிமைன்ற ஃபீல் வராது. அதுக்கடுத்து ஒரு போட்காஸ்டையோ இல்லை மியூசிக்கோ கேட்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்டிங்க அப்படின்னா உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்க, இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க, அதனால் தனிமையாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆகாது. பட் அட் த சேம் டைம் லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் சோகத்தில் தான் போவீங்க. ஸோ ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், சாங் கேட்கும் பொழுது எப்போவுமே சோகமான சாங் கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டு சோகமாக மாறும். அதே மாதிரி கொஞ்சம் எனர்ஜெட்டிக் சாங்காக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் கொஞ்சம் குத்து பாட்டு அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்க ஆரம்பிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பெட்டு இருக்குது, உங்கள்கிட்ட வந்து ஒரு டாக் இருக்குது, இல்லை ஒரு பூனை இருக்குது, இல்லை கிளி இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு அனிமல் இருக்குது எங்கக்கிட்ட அப்படின்னா அது கூட விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு தனிமைன்ற ஃபீல் வராது. நம்ம வந்து நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்க தோணாது. ஸோ அதுக்கடுத்து கனெக்ட் பீப்புள் வித் ஆன்லைன். ஸோ சோஷியல் மீடியாவில் யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கலாம். பட் அட் த சேம் டைம் அது ராங்காக போய் முடியக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாக மனசு விட்டு பேசுங்க. அவங்க கொஞ்சம் ராங்காக பேசுகிற மாதிரி இருந்தால் அதை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா தனிமையிலேருந்து வெளியே வரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் எழுதலாம், இல்லைனா வந்து உங்கள் ஃபீலிங்ஸை ஒரு பேப்பரில் எழுதலாம். ஸோ ஏதாவது கட்டுரைகள் இல்லை உங்களுக்கு தோன்ற விஷயத்தை ஒரு கட்டுரையாக எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தனிமை அப்படிங்கிற ஃபீல் வராது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், என்னென்னா நல்லா குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம். ஸோ டான்ஸ் ஆடினா என்ன ஆகும்னா உங்கள் மைண்டில் இருக்க அந்த ப்ரெஷர் எல்லாமே போயிட்டு ரொம்பவே மைண்டு ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச சாங்கை போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடினீங்கன்னா தனிமை அப்படிங்கிற ஃபீல் வராது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் இது தான், என்னென்னா நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு தனியான மனுஷன் தனி ஆள் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களை நம்பி ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் மெயினு, அதாவது மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, என்னென்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், அதுதான் மெச்சூரிட்டி. ஸோ நீங்கள் தனியாக இருந்தாலுமே நீங்கள் தனி ஆள் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களை நம்பி ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதை நினச்சி அழுவுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத யோசிக்கும் பொழுது எந்த முடிவும் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது தான் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு லோன்லினஸ் ஃபீலிங்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் புஷ்பராஜ். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.